Welcome to our channel. இது உங்கள் ஷேர் பிசினஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல இன்ட்ராடேல எப்படி நம்ம 1000 ரூபாய் டெய்லி ப்ராஃபிட்டை புக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ப்ராஃபிட் தாங்க. ஏன்னா எல்லாராலையும் இந்த ப்ராஃபிட்டை ரீச் பண்ண முடியும். பட் இதுக்கு எவ்வளவு நமக்கு கேபிட்டல் அமௌண்ட் வேணும், என்ன மாதிரி டிப் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்ம பயன்படுத்தினா நம்ம வந்து ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை புக் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்ட்ராடேல நான் டெய்லி ப்ராஃபிட் புக் பண்றேன், லாஸ் புக் பண்றேன். பட் நான் ஏன் அதை ஷோ பண்றது கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு ரிஸ்க் ரெவன்யூங்க. கண்டிப்பாக நீங்கள் என்ன ப்ராஃபிட் எடுத்துருக்கீங்க, லாஸ் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத எண்ணி பச்சுக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 5 நாள் ட்ரேடிங் டேஸ் இருக்குது. இந்த 5 நாளும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டை புக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிங்க. அதே மாதிரி லாஸையும் நோட் பண்ணிவிட்டு வீக்கெண்டில் எவ்வளோ ப்ராஃபிட், அதாவது மந்த்லி எண்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நம்ம டெய்லி அதை பண்ண முடியும். ரெகுலர் ஒர்க்காக நீங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இன்ட்ராடேல நீங்கள் என்ன புக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஸ்டாக்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை மூமெண்ட்டில் உள்ள ஸ்டாக், வால்யூம் நல்ல ஹையாக இருக்க ஸ்டாக். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 300 ரூபாய்க்கு மேலேயாச்சும் இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்கில் சூஸ் பண்ணும்போது தான் ஈஸியாக அப் அண்ட் டவுன் போகும்போது நம்ம எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துட முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுதான், நீங்கள் ஒரு 300 ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணிக்கணும். ரூல்ஸ் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கை அனலைஸ் பண்ணணுங்க. 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக்கில் என்ன அனலைஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைசியாக ஒரு 3 கேண்டில் ஸ்டிக் நல்ல ஒரு அப்பர் சைட் போயிருக்காங்களா, அவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் எதுவும் பாசிட்டிவ் நியூஸ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி கொடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் எப்படி என்ட்ரி கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு இப்போ நீங்கள் பாருங்கள். எஸ்பிஐயில் பாருங்கள், நான் லாஸ்ட் ஒரு 3 கேண்டில்ஸ்டிக் 5 மினிட்ஸ் கேண்டில்ஸ்டிக்கில் மேலே போனோன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கையை உடச்சிட்டு மேலே போகும்போது நான் என்ட்ரி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி என்ட்ரி எடுக்கும்போது நம்ம லாஸ் ரொம்ப ரொம்ப லோவாக தாங்க புக் பண்ண முடியும். இது செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி இன்ட்ராடே பண்ணியே ஆகணும், நான் இன்றைக்கி இன்ட்ராடேயில் ப்ராஃபிட் புக் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் எப்போவுமே இறங்காதே. சிக்னல் கிடைக்குதா, நல்ல ஸ்டாக்ஸா, கண்டிப்பாக இது நெஃப்டி 50 இல்லாட்டியோ அடுத்து நெக்ஸ்ட் 50 இல்லாட்டி ஒரு ஸ்மால் 100 இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாக்ல நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணுங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கற ட்ரேடிங் பண்ணுங்க. அப்பதான் நீங்க ஹை ப்ராஃபிட்ட நெக்ஸ்ட் நீங்க புக் பண்ணிக்க முடியும். மெயினா பாத்தீங்கன்னா 4வது பாயிண்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனுங்க. ஆனால் எல்லாருக்குமே இது கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் 1000 ரூபாய் ப்ராஃபிட்டை புக் பண்ணு நினைக்கும் போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாயாச்சும் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கணும். ஏன் அப்படின்னா, ஸ்டாப் லாஸ் இல்லை அப்படின்னா நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை மாற்றிட்டே இருக்காதிங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 500 ரூபாய் லாஸ் அப்படின்னா 500 ரூபாய் தான், பிரச்சனை கிடையாது. நாளைக்கு நம்ம 1000 ரூபாய் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட் தாட்டை வச்சுக்கோங்க. 5வதாக என்ன பாயிண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் தாங்க பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு 1% ப்ராஃபிட் கிடைச்சா போதும் அப்படின்னு தான் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஒரு பெரிய அமௌண்ட்டை நான் எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். 1% ப்ராஃபிட் அப்படின்னாலே பெரிய அமௌண்ட் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா லிவரேஜ் கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ ஒரு 20,000 ரூபாய்க்கு நம்ம ஷேர் வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு லிவரேஜில் 1 லட்ச ரூபாய் வரும். ஸோ 1 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ வரும், நமக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட். இதுதான் என்னோடய தாட். இந்த ரேஞ்சில் நீங்கள் பை பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடும். சப்போஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குது, இல்லை எகெயின் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது ஒரு ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 500 ரூபாய் கூட ஓகே. ஆனால் வெக்ஸ்ட் டேட் வெளில வந்து ரெண்டு என்ட்ரி எடுக்கலாம். பட் என்ன ஒரு மெயின் கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் என்ட்ரி ப்ராஃபிட்டாக எடுத்துருவீங்க எப்போவுமே சரியாது. ஏன்னா டெக்னிக்கலாக நம்ம நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துருவோம். பட் நம்ம அந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இப்போ என் கையில் வந்து ஒரு 500 ரூபாய் இருக்குது, சில ஒரு 1000 ரூபாய் நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணினேன், சில நேரம் 2000 ரூபாய் கூட நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், எகெயின் பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுப்போம். நம்மகிட்ட தான் ப்ராஃபிட் இருக்குது அப்படின்ட்டு தேவையில்லாமல் ஒரு என்ட்ரி எடுத்து திரும்ப வந்து ஒரு லாஸை புக் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மணி அப்படிங்கிறது எப்படி நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கணுமோ அதே மாதிரி தான் செகண்ட் ரெடி கிடைச்சா எடுங்க. இல்லை அப்படின்னா அன்னைக்கு அந்த 500 ரூபாயோ போதும், இல்லை எனக்கு 2000 ரூபாய் போதும், எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டே இருக்காதிங்க, ஓவர் ட்ரேடிங் பண்ணாதீங்க. பட் ஒரே ஸ்டாக்கில் நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்களா, ஓகே அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நீங்கள் நிறையா ஸ்டாக்கில் ஓவர் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக அது லாஸில் தாங்க போய் முடியும். நான் வந்து இன்ட்ராடேக்கு என்ன கேண்டில்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஏ, எம்ஏசிடி, ஏடிஎக்ஸ், இது மூணும் பார்த்தீங்கன்னா ஒரு பீக் பாயிண்ட்டில் டச் ஆயிடுச்சு. மூணுமே நல்ல ஒரு பை சிக்கலில் கொடுத்தனாதான் நான் வந்து இன்ட்ராடேவே புக் பண்ணுவேன். இன்ட்ராடேயில் டெய்லி உங்களுக்கு வீடியோ வேணால் நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ட்ராடே எனக்கு வீடியோ வேண்டுமா வேண்டாமான்னு. ஏன் அப்படின்னா நான் டெய்லி வீடியோ அப்டேட் பண்ணுறேன். பட் எல்லாருமே அதை பார்த்துட்டு பை பண்ணிவிட்டு லாஸை புக் பண்ணிடுறாங்க. இன்ட்ராடே அப்படிங்கிறது எல்லாருமே ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு லாஸ் தான் புக் பண்ணுவோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு
ப்ராஃபிட்டை கொடுப்பீங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக நான் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட் எனக்கு நல்லா தெரியும், எந்த அளவுக்கு போவாங்க வருவாங்க அப்படிங்கிறது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் மேக் தாங்க மணி. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் எவ்வளோ குழு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறீங்களோ அந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியும். மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நியூ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேடிங்கை கையாளுங்க. ஃபஸ்ட்டு பேப்பர் ட்ரேடிங்க்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எப்பால் நீங்கள் ஒரு 20,000 ரூபா வச்சுருந்தா என்ன பண்ண முடியும், எந்த ஸ்டாக்கில் என்ட்ரி எடுப்பீங்க, எக்ஸிட் ஆவீங்க அப்படின்னு பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணும்போது பெரிய ப்ராஃபிட்டை ஈஸியாக நீங்கள் புக் பண்ண முடியும், நேராக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்தா நீங்கள் வந்து நான் இன்றைக்கி ஒரு 20,000 ரூபா வச்சுட்டு நான் ஒரு 5,000 ரூபா ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் லிவரேஜ்லாம் சேர்த்து அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே சரி, அது ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்ச ஸ்டாக்கு கரெக்டான பீக்கில் அந்த ப்ரைஸை போய் ரீச் ஆகிடும், பட் நம்ம எக்ஸிட் ஆக மாட்டோம், இன்னும் ப்ராஃபிட் கிடைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு வந்த லாஸையும் மைனஸ் பண்ணிடுவோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் சொல்கிறேங்க, நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ப்ராஃபிட்டை நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்க. இப்போ நான் 1,000 ரூபா இன்றைக்கி டிசைட் பண்ணிட்டு நான் இறங்குறேன், ஒரு 400 ரூபா தான் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது. இன்னும் மேலே போட்டு நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 1,000 ரூபா லாஸ் போயிருக்கும், பட் அதை நம்ம ஏற்றுக்குவோம் ஈஸியாக, ஓகே 1,000 ரூபா லாஸ் தானே அப்படின்னு நினச்சிக்குவோம், பட் நம்ம 400 ரூபா லாபத்தில் வெளில வரமாட்டோம். இதுதான் ஹியூமன் மைண்ட் செட்டுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போவுமே எமோஷனில் கண்ட்ரோல் பண்ணுங்கள். எக்ஸிட்னா எக்ஸிட், என்ட்ரினா என்ட்ரி, அதே மாதிரி ஸ்டாப் லாஸ்னால் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு ஹிட் பண்ணிட்டு வெளில வந்துட்டே இருக்கணும். கண்டிப்பாக இன்ட்ராடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப 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 முக்கியங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கில் நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிடலாம், பட் அதே டைமே நம்ம லாஸும் பண்ண முடியும். அதே மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே நீங்கள் பண்ணும்போது, திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி ஃபுல்லும் நம்ம இன்ட்ராடேவே பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல ஒரு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 இல்லை 11 மணிக்கே நல்ல ஒரு ப்ராஃபிட்டை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துருங்க. மெயினாக நான் சொல்கிறேன், பிகினர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நான் சொல்ல போகிற நியூஸை நீங்கள் தவிர்த்துருங்க. 9:30 வரைக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா 9:30 ஷேர் மார்க்கெட் ஓப்பன் ஆகும், 9:45 வரைக்கும் நீங்கள் என்ட்ரி அப்படிங்கிறது கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது, அப் அண்ட் டவுன் போகும், லாஸ் ஆனிச்சுனா உடனே நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு வெளில வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அட் பிகினர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 9:30 அப்படிங்கிற ரேஞ்சை நீங்கள் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் 3:20 வரைக்கும் நீங்கள் கொண்டு போயிட்டு இருக்காதிங்க. ஏன்னா அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு லாஸை தான் புக் பண்ணும். ஸோ எப்போவுமே சரி, நீங்கள் வந்து ஒரு ஆவரேஜ் லெவலில் ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 3 மந்த் பிஃபோர் பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா வச்சு இன்ட்ராடே பண்ணி நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி அனலைஸ் பண்ணி போட்டுட்ருந்தேன், நல்ல ஒரு ப்ராஃபிட்னு கிடச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கேபிட்டலை நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறைய இன்ட்ராடே பண்ணனால 20,000 ரூபாயை மாற்றிருக்கேன். இந்த 1,800 ரூபா அப்படிங்கிறது நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 20,000 ரூபா அப்படின்னாலே கண்டிப்பாக 1,00,000 ரூபாய்க்கு ட்ரேட் பண்ணலாம். ஜீரோதால லிவரேஜ் கொடுப்பாங்க, நீங்கள் 20,000 ரூபாய் இன்ட் 5 அப்படின்னா 1,00,000 ரூபாய்க்கு லிவரேஜ் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் என்னோடய நாலேஜ் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னோடய அந்த நாலேஜ் படி நான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நான் எவ்வளோ ப்ராஃபிட் நேற்று புக் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன். நான் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரி எடுத்திருந்தேங்க. காலையில் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன், அகெயின் பார்த்தீங்கன்னா ஹிண்டால்கோவில் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். 2 என்ட்ரியும் பார்த்தீங்கன்னா 342 ரூபா 337 ரூபா ப்ராஃபிட், அதாவது பார்த்தீங்கன்னா 679 ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ப்ரோக்கரேஜ் பார்த்தீங்கன்னா 140 ரூபா எடுத்துருவாங்க, பட் 550 ரூபாய்க்கிட்ட எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. பட் எனக்கு ஓகே தான், நான் எப்போவுமே ஒரு 1,000 ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்னு நினைப்பேன். 500 எடுத்திருக்கேன், பட் எனக்கு இதுவே ஓகே தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாஸ் புக் பண்ணாமல் ஒரு 500 ரூபாய்க்கு மேலே நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெரிய ஒரு விஷயம் தான். ஸோ நீங்களும் பண்ணுங்க.